ಸಂದೇಶದಲ್ಲಿ 56ನೇ ಶ್ಲೋಕ. ಅಸ್ಮತ್ ಪೂರ್ವೈಗೇ ಸುರಪತಿ ಹೃತಂ ದ್ರಷ್ಟು ಕಾಮೈ ಸ್ಫುರಂಗಂ ಕಾಕ್ಷೋಣಿ ಮಗಣಿತ ಬಲೈಗೇ ಸಾಗರೋ ವರ್ಧಿತಾತ್ಮ ಸತ್ಕಾರಾರ್ಥೇ ತವಯತಿ ಗಿರೀನ್ ಆದಿಶೇತ್ ಗುಪ್ತ ಪಕ್ಷಾನ್ ಅಶ್ರಾಂತೋಪಿ ಪ್ರಣಯ ಮುಚಿತಂ ನೈವ ಬಂಧೋ ವಿಕನ್ಯಾ ಅಗಣಿತ ಬಲೈಗೇ ಸುರಪತಿ ಹೃತಂ. ಇತ್ರೆ ಹಂಸತ್ತುಕ್ಕು ರಾಮರ್ ಚೊಲ್ಲಿಂಟ್ ಇರ್ಕ ಸಾಗರಂ ಅನ್ನ ಯಾರು, சாகரத்தினுடைய பெருமையென்ன, சாகரத்திலே ஆன ஒரு விஷயத்தையே நினைச்சு என்ன சொல்றார், அதுக்கு பேர் வந்தது எப்படி, சகர சக்கரவர்த்தி தானே அவருடைய வசங்கள் எல்லாம் என்ன பண்ணா பூர்வஜர் சகர சக்கரவர்த்தியுடைய புத்திரர்கள் சோனியும் பித்வா எல்லா பூமியெல்லாம் நல்லா கெத்தி கெத்தி அது சொல்றார். இதுல சாகரகா சோனியும் பித்வா வர்த்தித ஆத்மா, அப்போ பெரியதாயிடுதா சாகரகா, சாகரம் அத்தனை பெரியத எல்லாம் ஜலம் ஆவரிச்சுட்டு அந்த உனக்கு சத்காரார்த்தம், சத்காரம் பண்றதுக்காக சுப்த பக்ஷான் கிரன் மைனாக பர்வத்தம், அதுக்கு பக்ஷம், பக்ஷம் வந்தா ரெக்க அது இருந்ததோ இல்லையோ, சுப்த பக்ஷான் அது காப்பாத்தினதுக்கு சமுத்திரத்துக்கு சத்காரம் பண்ணணுமா, அதனாலே அஸ்ராந்தோபி அனுமார் என்ன பண்ணார், மைனாக பர்வத்திய அது மத்திய வந்துச்ச சொன்னார், மைனாக பர்வத்தம் சொல்லிட்டு பாருப்பா உங்க அப்பா எனக்கு ரொம்ப சகாயம் பண்ணியிருக்கார், அதனால நானு தப்பிச்சென்று இந்த சாகரத்துல வந்து அவருடைய அந்த வேகத்தினாலே அவரு குழந்தை இந்த சாகரத்துல போட்டதுனாலே இந்த சாகரன் எனக்கு அடைக்கலம் கொடுத்து நானு காப்பாத்தப்பட்டேன், அதனாலே உன்னுடைய அப்பாவுக்கு நானு சத்காரம் பண்ணணும், அதனாலே அதை பதில உனக்கு பண்ற அவருடைய புத்திரனுக்கு வந்து ஸ்வீகாரம் பண்ணுன்னு சொன்னார் மைனாக்கம். ஆனா ஹனுமார் கேட்கல, ஹனுமார் சொன்னார் நான் தொட்டுட்டு போயிடுறேன் அப்புறமா வரே இது ராமனுடைய கைங்கரியத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். சுப்த பக்ஷான கிரன், கிரன் என்ன மைனாக பர்வத்தம் பர்வத்தம் ஆதிஷே யதி அது என்னமானோ அஷ்டாந்தோபி, அதனாலே திருப்பியும் நீ பார்த்து ஹம்ச பக்ஷியே ஹனுமானுக்கு சொன்ன மாதிரி உனக்கு திருப்பியும் மைனாக பர்வத்தம் சொல்லலாம், அதனாலே அவன் ஆத்னா பண்ணா அஷ்ராந்தோபி நீ என்ன பண்ணணும், ஆமா அங்கே சாந்தி அஸ்ராந்தி உன்னுடைய எல்லா நோய் எல்லாம் எல்லாம் போய் போற மாதிரி அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு பந்தோகோ பந்துக்கள் எப்படி உச்சிதமான சத்காரங்கள் பண்றாளோ அப்படி அதனுடைய அவனுடைய சத்காரத்தை நீ ஸ்வீகாரம் பண்ணு அப்படின்ட்டு அம்சத்துக்கு சொல்ற, அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதுல இது எப்படி போறதுன்னா பானத்து மாதிரி இருக்கா, ஒரு அம்பு மாதிரி ஹம்சம், எந்த வில்னாலே வெண்ணிய விட்டுருக்கா இந்த ஹம்சத்திய வில்ல இந்த அம்புய அப்படின்னு கேட்டா சமுத்திர தீரமே ஒரு வில்லா, ஏன்னா இப்படி கா கருவிட இப்படி தெரியுதோ ஐயோ மேலின்னு பார்த்தா சமுத்திரத்தினுடைய ஜலம் நான் மாதிரி தெரியுது, அதனுடைய எட்ஜ் அது மரல் அப்படியே வந்து இப்படி இருக்கிறது வில் மாதிரி தெரியுது, அதனால சொல்ற இடத்துல நீனு அப்படி அந்த அம்பு மாதிரி நீனு போற காலத்துல அந்த சமுத்திர மத்தியத்துல சமுத்திரராஜன் மைனாக்கனுக்கு சொல்றானா, அவன் மைனாக்கம் பர்வத்தம் மேலே வந்து உனக்கு உபச்சாரம் பண்றதுக்காக மத்தியத்துல வந்துடுறது, அப்போ நீ அனுமான் சொன்ன மாதிரி பண்ணாதே நீனங்க விசிராமம் பண்ணுன்னு சொல்ற ராமர், நீனங்க நன்னா கொஞ்ச காலம் அந்த பர்வத்தத்துல உட்கார்ந்து அவ கொடுத்த சத்காரத்தை எல்லாம் ஸ்வீகாரம் பண்ணி சொல்றேன். எதுக்கு இந்த பர்வத்தம் அப்படி சொல்லிட்டேன்னா தேவேந்திரனுடைய தேவேந்திரன் என்ன பண்ணா எல்லா பர்வத்தங்களுக்கும் ரெக்கே இருந்தது, எல்லாரும் பாருண்டு இருந்தா எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிருத்தனுட்டு வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு வந்தான் இந்திரன், எல்லா பர்வத்தங்களுடைய இத்தியூ கத்திரிக்கிறதுக்கு பிராரம்பம் பண்ணிவிட்டான், மைனாக பர்வத்தம் வாயுவுடைய சகாயத்தினாலே சீக்கிரமா வந்து சமுத்திரராஜன்ல சரணாகதி பண்ணி அதனுடைய ரட்சணத்துக்கு கடிச்சது, அதனால சொல்ற ராமர் என்னுடைய பூர்வஜர், பூர்வஜர்னா சகர சக்கரவர்த்தி இருக்கு அதே வம்சம் தானே, அந்த சகர புத்திரர்கள் இந்திரனை பாரணம் பண்ணினால் அஸ்வமேத யாகத்தினுடைய அஸ்வத்திய அத்தியை தேடுறதுக்காக சகரர்களுடைய புத்திரர்கள் 60,000 புத்திரர்கள் எல்லா பூமியும் அப்படியே இப்படி இப்படி கெத்தினாளா சொல்ற, அதெல்லாம் சமுதிர ஜலமும் அங்க வந்து கொடுத்து எல்லாம் பூர்த்தியாய் சமுதிர ஜலமாய் அந்த சாகரத்தினுடைய மத்தியத்துல நீனு அத்துக்குதான் இதுக்கு சாகரம் பேர் வந்து சகரர்கள் பண்ணிருந்ததுனால நீன் அங்க கொஞ்ச நாளி விஸ்ராமம் எடுத்துண்டு அப்புறமா முன்னுக்கு போ சொல்ற.
ஏன்னா மைனாக பர்வதம் ஆஞ்சநேயனுக்கு உபச்சாரம் பண்றேன்னு கூப்பிட்டு சுவாகத்தம் பண்ணி சொன்னானோ இல்லையோ அந்த மாதிரி நீ இருந்து ஸ்வீகாரம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றார் ராமர் ஹம்சத்து. இப்போ நெக்ஸ்ட் 57வது ஸ்லோகம். தத்ராசீனா க்வசன சரசி ஸ்மேரகே மாரவிந்தே லப்த்வா ஸ்வாதோ மதுவிரமிதையே சம்வீனீதாத்வக்கேதகா ரக்ஷஸ்யக்ரே லகுதரகதியே சேஷமுல்லங்க்ய சிந்தோஹ தோயாகாதான் வசுருணிதச்சிலா ரம்யவேலம் சுவேலம். தத்ரா அந்த சமுத்திரத்துல நீ பாரி போறச்சு அந்த பர்வத்தை அரவிந்தா அங்கெல்லாம் நிறைய அரளின தாமர புஷ்பங்கள் உண்டு, அது ரொம்ப காந்தியோட கூடி இருக்கு. கொஜன சரசி ஏதோ ஒரு தட்டாக்கம் அந்த தட்டாக்கத்துல இருக்கு. நீ என்ன பண்ணு அந்த தாவர புஷ்பத்துல உட்கார்ந்து அமித மதுவிகி அமிதையே மதுவிகி ரொம்ப அபரிமிதமான மதுவிகி மகரந்தத்தோட கூடி இருக்கிற உனக்கு ஈஸியா கிடைக்கிறது பாரு. அத்திய நன்னா ஆஸ்வாதிச்சு சந்தோஷப்பட்டு சம்பனீதாத்வகேதகான் உன்னுடைய இத்தனை நாளி பாரி போயின்னு இருக்கிறிய அதனுடைய ஆயாசம் எல்லாம் நீ உனக்கு தீரு போடும் நிவாரணம் ஆயிடுறது. லகுதரகதி அப்போ நீனு பதில் காட்டலாம் நிதானமா அந்த சிந்து சமுதிரத்தே சேஷம் நிக்க நிக்க பாருட்டுண்டோ இல்லையோ மத்தியத்துல தானே மைனாக்கம் வந்தது. அப்புறம் அந்த பர்வத்தத்துல தட்டாக்கங்கள்ல தாமரை புஷ்பம் உண்டு, அதனுடைய மகரந்தத்தை நல்ல ஆஸ்வாதனம் பண்ணி பர்வத்தத்தினுடைய உபகாரத்தை ஸ்வீகாரம் பண்ணி அப்புறமா நிதானமா பாரு சமுதிரத்து மேல பாரி போய் சேஷம் அந்த மிக்க டிஸ்டன்ஸை நீ கவர் பண்ணலாம். உள்ளங்கியா தாண்டி அக்ரே தோயா காத்தாத்து எதிரில உனக்கு இந்த சமுதிரத்தினுடைய அலைகள் அதனால அப்படியே அடிச்சு அடிச்சு மசுருணி தசையில ஆரம்பியவல்ல. அது என்ன ஆகுது தெரியுமா, இந்த ராக்ஸ் அந்த ராக்ஸ் எல்லாம் எப்பவும் நைஸா இல்லை. நீங்க பாருங்க எங்க ஜலம் இருக்கோ அங்க மட்டுமா நைஸ், வேற பக்கத்துல எல்லாம் ரொம்ப ஹார்ஷா இருக்கு ரஃபா. ஜலம் அடிச்சு 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 நைஸ் பண்ணுடுதா கல்களிய, அதுதான் சொல்றாரு இதுல. அது அப்படி பண்ணி என்ன பண்றது தோயா காத்தானு அசுருணித ஷீலா ரம்ய வேலா சுவேலம். அந்த சுவேலம் பர்வத்தில நீ பார்க்க போறே அந்த பர்வத்தத்தே, அந்த பர்வத்தத்துல அந்த பண்டை கல் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, நைஸா அசுருணித கலேன்னு போட்டாரு. நீ அதனால அசுருணித ஷிலா ரம்ய வேலம் நைஸா இருக்கிற சிலைகள் அதோட கூடி இருக்கிற சுவேல பர்வத்தத்தை திரக்ஷசி பார்க்க போறே. எத்தனை அழகா சொல், நிறைய பர்வத்தங்கள் உண்டு சமுதிரத்துல இல்லையா, அதனாலே சொல்றார் அங்கே அந்த பர்வத்தத்துல இருக்கிற ஜலாசயங்கள்ல நிறைய தாமரை புஷ்பம் விட்டுருக்கு சரோவரத்துல. நீ அதனுடைய அது மாதிரியே நீனும் இருக்க போறே, அதுல உட்கார்ந்து கொஞ்ச நாளி அதுல எதேச்சமா இருக்கிற மகரந்தத்தை நன்னா ஆஸ்வாதனம் பண்ணி உன்னுடைய ஆயாசத்தெல்லாம் நீக்கி அந்த மீந்த பாகத்தை நீனு பாரலாம், சீக்கிரமா போலாம். ஆனா நீ நிதானமா போ பரவாயில்ல, ஏன்னா மத்தியத்துக்கு வந்தாச்சோ இல்லையோ என்ன கொஞ்சம் தானே இருக்கு, அதனால நிதானமா நீனு பாரலாம். ஆகாசத்துல சமுத்திர தீரத்தை நீ அங்க போய் தலைப்புறியே, அப்போ ஒரு பெரிய பர்வத்தத்தை பார்க்க போறேன். இன்னொன்னு இது மத்தியத்துல வந்தது மைனாக்கம், ஆனா அங்கே பெரிய பர்வத்தம் உண்டு. அது எப்படி இருக்கு தெரியுமா, சுவேல பர்வத்தம்னு பேரு. அதுல நிறைய சமுத்திரத்தினுடைய அலைகள்னாலே அடிச்சு அடிச்சு எல்லாம் மசுருணித்தா நைஸ் ஆயிட்டு இருக்கு, ரஃப் ஸ்டோன் எல்லாம் நைஸா அத்தனை தெரியுது பளபளப்பளான்னு அப்படியே தெரியுது. அதனால நீனு அந்த பர்வத்தத்தை பாக்கறே சொன்ன ராமன். பரவ எப்படி அந்த மார்க்கத்துல என்னென்ன இருக்கன்னு எல்லாம் சொல்லி ஹம்சத்துக்கு நீ எப்படி போகணும், எங்க நிக்கணும், எங்க நிக்க கூடாது, எங்க சீக்கிரமா போகணும், எங்க நிதானமாய் பாரணும், எங்க ஆஸ்வாதனம் பண்ணணும், எங்க நிக்கவே கூடாது எல்லாத்தையும் சொல்றார் சம்பூர்ணமாய் ஹம்சத்துக்கு. சுவாமி தேசிகர் சொல்றார், ஆனா இந்த சந்தர்ப்பம் ராமர் ஹம்சத்துக்கு சொன்ன மாதிரி எடுத்துட்டு இருக்கார். அது கவியுடைய பெருமை தானே காட்டுறது, அவருடைய அந்த மேதாசக்தி இமேஜினேஷன் கல்பனா சக்தி அத்தனை அழகா வர்ணனை பண்றார். சமுத்திரத்தை எல்லாம் ராமாயணத்தினுடைய பிரமாணம் தான், ராமாயணத்துல இந்த பர்வத்தத்தை எத்தனை அழகா சொல்லியிருக்க மாறும், இந்த பர்வத்தம் சமுத்திரம் எல்லாத்தையும் வர்ணனை பண்ணிருக்காளோ இல்லையோ அத்தையும் எடுத்துட்டு இங்க சமுத்திர தீரத்துல சுவேல பர்வத்தத்துக்கு வந்து சேர்ந்து கொடுத்து சேர போறே, இன்னும் போகவில்லை நாங்க வந்து கொடுத்தேன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படித்தானே பாருண்டு இருக்குதானே ராமனுடைய ஆக்ரே பிரகாரமாய். இப்போ
அந்த சமுத்திரத்து அந்த பக்கத்துக்கு வந்தாச்சு, லங்கா பட்டணத்து பக்கத்துக்கு. ஹம்சம், நீ அங்க போறே, சுவேல பர்வத்தத்தை பார்க்க போறே, அங்கத்துக்கு நிக்கிற. 58வது ஸ்லோகம். யஸ்யா சன்னே பயசி ஜலதேகே தத் பிரதிச்சந்த சந்திராக பக்ஷேத க்ஷரித ருதிர ஸ்தோம சந்தர்ஷனீயாக வீச்சி பிராப்தியை விஷமித ருச்சோ மௌக்திகைஸ்தாரகாபைஹி சந்தியாமன்யாம் நியதமவசௌ தர்ஷயந்தி பிரபாலாக. யஸ்யா, யஸ்யான்னா அந்த சுவேல பர்வத்தினுடைய ஆசன்னே அதுக்கு சேர்ந்து இருக்கிறதா. ஜலதேகே பயசி, ஜலதேன்னா சமுத்திரம், அதனுடைய ஜலம் பிரபாலாக. அதுல பவளம் உண்டு தானே, சமுத்திரத்துல தானே கிடைக்கிறது முத்து பவளம் எல்லாம். அந்த காரல் ரீஃப்ஸ் சொல்றா, அந்த காரல் ரீஃப்ஸ் தெரியுது அங்க இருந்த பக்கத்துல ரெட் கலர். தத் பிரதிச்சந்த சந்திரா, இது பார்த்தா ஹம்சம் வெளவெளன்னு இருக்கு இல்லையா. அதுக்கு இதுல சொல்ற சந்திரன் போன போன்றது இந்த ஹம்சம் வெள்ளையா இருக்கு, அந்த இத்துல பவளம் இருக்கு அது ரெட் கலர் இல்லையா. அதனால இத சொல்ற அந்த பர்வத்தத்துக்கு ரெக்கை இருந்தது, அதை கத்தரிச்சு போட்டா அது என்ன ரத்தம் வருதோ இல்லையோ அது ரெட் தானே. ஓஹோ, அது அப்படிதான் பிரவாகம் மாதிரி அந்த ருதிரம் அந்த ரத்தம் வந்துட்டு இருக்கிறதோ அன்ற மாதிரி இருக்கா. அந்த அலைகள் அப்படியே அடிச்சு அதனுடைய கணங்கள் எல்லாம் நட்சத்திரத்தினுடைய காந்தி மாதிரி முத்துக்கள், முத்துக்களுடைய பிரகாசத்தை காட்டுறதா. இது என்ன இது, பூமி மேலென்மானோ சந்தியா காலத்தினுடைய வர்ணங்கள் எல்லாம் வந்துடுத்தான்ற மாதிரி தோணுன்றிருக்காங்க. இது கவியுடைய வர்ணம். வேல பர்வதம் சமுத்திரம், சமுத்திரத்துல எப்பவும் மரல் மேல முத்துராசி கப்பைச்சிப்பு இந்த பவளம் எல்லாம் உண்டு, அதெல்லாம் பல பல பலான்னு காந்தியுக்தமா இருக்கு. அதுக்கே இப்போ ஒரு காலத்துல இந்த பர்வத்தங்களுக்கு ரெக்கை இருந்த காலத்துல இந்திரன் கத்தரிச்சு போட்டானோ இல்லையோ அத்தே சொல்ற. அப்போ அது போட்டுச்சு எப்போ ஒரு ரெக்கை கத்தரிச்சா அங்க ரத்தம் வருதோ இல்லையோ அந்த ரத்தத்து மாதிரி அது தெரியுதா ரெட் ரெட்டா இந்த பவளம் எல்லாம். அதோட சேர்ந்த அந்த சமுத்திரம் அத்துனாலே வந்த அலைகள் அதெல்லாம் அப்படியே முத்துக்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து போடுறதா. அந்த முத்துக்கள் போடுற காலத்துல இறக்கிற காலத்துல அப்போ அது நட்சத்திரம் தெரியுதா அப்படி சொல்ற. நட்சத்திரம் மாதிரி வெள்ளையா அப்படியே பளபளான்னு இருக்கு நட்சத்திரங்களுடைய காந்தி. இப்படி நீன போய் அந்த இடத்த சேர்ந்து உன்னுடைய சரீரமோ சந்திரம் போன்றது, சந்திரனுடைய பிரபையும் சேர்ந்திருக்கு, பவளம் ரத்தத்தனுடைய பிரவாகம் முத்துக்களுடைய பிரகாசம் இதெல்லாம் சேர்ந்து நட்சத்திரங்கள் முத்துக்கள் பவளங்கள் எல்லாமும் கூட பூமி மேல வந்து என்ன இது என்ன சந்தியா காலத்தை இந்த கீழே உண்டு பண்ணுடுத்தேன், இது ஆகாசத்துல மட்டுமா தானே ஆகணும், என்ன விசித்திரம் என்ன ஆச்சரியம் அந்த தோன்ற மாதிரி நீன இந்த இத்திய பார்க்க போறே என்றார் ராமன். ஹம்சத் இப்படி பார்த்துட்டு இருந்தா அப்படியே என்ன ஆறுதுன்னா மோகத்தோட வேற எங்கும் போகவே வேண்டாம், மத்தொன்னினை காணவே அது அங்கே நிக்கலாமோ இல்லையோ. அழகான பிரகிருதி வர்ணனே பண்ணி காட்டுற. எஸ்யா அசன்னே பயசி ஜலதேகே தத் பிரதி சந்த சந்திராக, பிரதி சந்திரான்னா சந்திரனுடைய பிம்பம், பிம்பம் மாதிரி இருக்கா இந்த ஹம்சம். பக்ஷேத க்ஷரித ருதிரம், ருதிரான்னா ரத்தம், பக்ஷம்னா ரெக்கேத்திய சேதனம்னா கத்தரிச்சு போட்டுருச்சு ரத்தம் வந்ததா. சோம சந்தர்ஷனி அது சேர்ந்து ஒரு ஸ்தோமமாய் தெரியுறா. வீச்சி பிராப்தி விஷமித ருஜோ முக்தி கைஸ்தார காபை, வீச்சி பிராபி அலைகள் அந்த சமுத்திரத்தின் அவர வந்த அலைகள் தாரக ஆர்பை நட்சத்திரங்களுடைய காந்தியோட கூடு இருக்கிற முத்துக்கள் அத்தி விஷமித்த ருச்சகா ஒரே மாதிரி பண்ணிருக்கிறாளோ அன்ற மாதிரி எல்லாமும் ஒரே மாதிரி பல பளபளான நட்சத்திரம் மாதிரி ட்விங்க்லிங் முத்துக்கள் எல்லா பூமியிலே அந்யாம் சந்தியாம் வேற ஒரு சந்தியா காலத்தை தரிசனம் பண்றதுக்காக இப்படி என்மானும் பிரகிருதி எனக்காக தரிசனத்தை கொடுத்துட்டு இருக்கா அந்த யோசனை பண்ற மாதிரி அற்புதமா இருக்குன்னு சொல்றார். ஹம்சமே நீ அந்த ஒரு தரிசனத்தை பார்க்க போறே, சரி பூமி மேல ஒரு சந்தியே சொல்லிட்டார். 58வது 59வது ஸ்லோகத்துல எத்திர ஆரண்யம் வருணவசத்தேக வீச்சி வேகா பனீதை முக்தாரத்தபகசபலை வித்ருமை ருப்ரவாலம் ரக்ஷோபீதைஸ்வயமனிமிஷை ஆகிருதஸ்தாபித்தானாம் மந்தாராணாம் மதுபரிமலை வாசிதம் மௌலிதத்னை. எத்திர அரண்யம், எங்கேதானே இருக்காது அரண்யங்கள், சமுதிர தீரத்துல பர்வத்தங்கள் மேலே நதி தீரத்துல எல்லாம் அரண்யம் உண்டு. இங்க கேட்கணுமா
தக்கா பட்டணம் நிறைய பர்வத்தங்கள் பக்கத்துல, பர்வத்தத்து மேல எல்லாம் நிறைய அரண்யங்கள் உண்டு, காடு காடு. வருண வசத்தே, வருணனுக்கு வாசஸ்தானம் சமுத்திரம், அவன் ஜலம், ஜலத்துக்கு அதிதேவத்தை. பெரிய ஜலாசயமான சமுத்திரத்துல தான் அவர் வாசம் பண்றார், அதிதேவத்தையான வருணன். வீச்சி வேகாவதூதை, அது ரொம்ப ஸ்பீடோட இந்த சமுத்திரத்தின அலைகள் வீசுறது. அலைகள் என்ன பண்றது, சபலை ரத்தங்கள் என்ன, முத்துக்கள் என்ன, முக்தா ரத்ன ஸ்தபக சபலை எல்லாத்தையும் கொண்டு 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 வந்து கொட்டுருதான். ராசி ராசி உத்பிரபாலம் ரக்ஷா பீதைகி. ஆனா அங்க ராட்சசர்களுடைய பயம் உண்டு இந்த இதுல, லங்கா பட்டணத்துல. அவர் தானே ராட்சத ராஜா தானே ஆளுன் இருக்கான். அனிமி செய்கி, தேவதைகளுக்கு ரொம்ப கஷ்டம், தேவதைகள் பாவம். அவர் சொல்ற ரக்ஷ பீதை, ராட்சசர்கள்னால தேவதைகளுக்கு எல்லாம் ரொம்ப பயம். அவ எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸ்வயமாகிருத ஸ்தாபிதானாம் மௌலிதத்னை. அப்போ எத்தனை சொல்ற தேவதைகள் தாங்களாய வந்து ராட்சசர்களுக்கு பயப்பட்டு அந்த சமுத்திர தீரத்துல மரங்கள் நிறைய உண்டோ இல்லையோ, காடு, அந்த காடுகளுடைய மரங்கள் மேல்கடு பூக்கள் எல்லாம் நிறைய விட்டுருக்கு. அதெல்லாம் தானாய கீழே விழுறது, அதனுடைய சுவாசனை பரிமளம், அந்த பரிமளம் தானாய இந்த காட்டுல எல்லாம் பிரசாரமா இருக்கா. அதான் இதுல சொல்ற மது பரிமளைகி வாசித்தோம். மது மகரந்தம் இருந்ததானே வாசனை வருது, சுவாசனை. பாரு எத்தனை அழகா இருக்கு பாத்தியா, வாசனையோட பரிமளத்தோட கூடி இருக்கிற காடு சுத்திலும் இருக்கு. அதுக்கு சரியா பிளான் பண்ணிட்டு வரா இவா சொல்ற சத்காரம் பண்ணு. இப்ப கடைசியத்தைய முடிக்கிறார் முதலாவது ஆஸ்வாசத்திய. ஹம்சம் கிட்டத்துக்கு போறது இப்போ சுவேல பர்வத்தத்துக்கு. ஹம்சம் பாரி பாரி சமுத்திரத்தை தாண்டி சுவேல பர்வத்தத்துக்கு வந்து அந்த பர்வத்தத்தை பார்த்து அங்கே கீழே எத்தனை அழகா இருக்கு. சந்தியா காலம் கீழே வந்து கொடுத்தோம் பூமி மேல பார்த்து. அப்புறமா அந்த மரங்கள், அந்த மரங்கள் தலை மேல மேல உச்சி மேல கார்கோடல் பூக்கால் கார்கடல் வண்ணன் உன் மேல நுட்டு அந்த பூக்கள் நிறைய விட்டுருக்கு. அதனுடைய பரிமளம் எல்லா பக்கத்திலும் பிரசாரமா இருக்கு. அத்தனை அழகான சந்தர்ப்பம் அத சொல்லி இப்ப சொல்றார். நெக்ஸ்ட் பாசுரம் கடைசியாவது 60வது பாசு ஸ்லோகம். தஸ்மின் திருஷ்யா தனுபவத்தாரு சௌதாவதாதா லங்கா சிந்தோர் மாதி புலினே ராஜகம் சீவலீனா துவாமாயாத்தம் பவனதரலைஹி யாபதா காபதேசைஹி பக்ஷைஹி அப்யுஞ்சிகமசிரு ஜிகமிஷுரிவ ஸ்தாஸ்யதி ஸ்ரவ்யசா ஸ்ரவ்யநாதா தஸ்மின் திருஷ்யா தனுபவத்தாரு சௌதாவதாதா லங்கா சிந்தோர் மாதி புலினே ராஜஹம்சீவலீனா த்வாமாயாதம் பவனதரலைஹ யாபதாகாபதேசைஹ பக்ஷைஹ அப்யுஞ்சிகமிஷுரிவ ஸ்தாஸ்யதி ஸ்ரவ்யநாத. அழகான லங்கா பட்டணம் ரொம்ப நல்லா இருக்கா. பிரகிருதி சௌந்தர்யம் ரொம்ப நல்லா இருக்கு. லங்கா தேசம் அந்த சமுத்திர தீரத்துல, ஏ ஹம்சமே நீ அங்க போறே. அப்புறமா நான் என்ன பண்ணணும் தெரியுமா, மகதி தஸ்மின் லீனா. இப்பதானே சொன்னேன் சுவேல பர்வத்தம் உண்டு, பெரிய பர்வத்தம். அந்த பர்வத்தில காடு எல்லாம் உண்டு நிறைய. காடுல சாரு சௌதாவ காது, அழகான சாருன்னா அழகம், அழகு சௌந்தர்யம், அழகான சௌதா சாரு சௌதா அவகாதா. நிறைய லங்கா பட்டணத்துல பெரிய சௌதங்கள், சௌதங்கள்னா மாடி மகடியோட கூடி இருக்கு, பேலஸ் அரமன் மாதிரி இருக்கா. அதே சொல்ற லீனா. அப்போ நீ அங்க போனிச்ச அந்த மர பெருப்பெரியதான மரல் மேல ராஜஹம்சீவா ராஜஹம்சம் போன்ற பவதகா உனக்கு அந்த சௌதா எல்லாம் மாடி வீடுகள் எல்லாம் உனக்கு தெரியுது. யா அந்த லங்கா பட்டணம், அது யாரு தெரியுமா, அது ஒரு மக, அது சொல்ற ராஜஹம்சீவா, அது ராஜஹம்சத் மாதிரி இருக்கு என்றார் லங்கா பட்டணம். பவதகா உனக்கு திருஷ்யம் தெரியுது. யா அந்த லங்கா பட்டணம் என்ற பெரிய ஹம்சமானது பதாகாபதேசி பவன துவஜம், பதாகான துவஜம் பவுட்டம் காத்துனாலே அப்படியே அல்லாடுறதா. பக்ஷையே தன்னுடைய ரெக்கே ஆயாந்தத்வாம் ஷாவியநாதா, நீ அங்க வரியோ இல்லையோ, உனக்கு சுவாகத்தம் பண்ணணுமோ இல்லையோ, உன்னுடைய ஆகமனத்தையே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத. ஷவ்யநாதா அழகான துவனியோட கூடி இருக்கிற அப்யுஞ்சிகமிஷூரிவா சம்பிரமத்தோட உன்ன அப்படியே எதிரில வந்து சுவாகத்தத்தை சொல்லி ஸ்தாசியதி இதுக்காக நிப்ப நிக்கிறியோ இல்லையோ நெக்ஸ்ட் முன்த்துக்கு போறது. சோ அதனால இப்ப என்னாச்சு, சுவேல பர்வத்தம் அது மேல இருக்கிற காடு அழகா இருக்கு, சௌதாக்கு மத்தியத்துல அது லங்கா பட்டணம், அதுக்கு
எப்படி தெரியுதுன்னு சொல்றார். நாம லங்காபட்டணம் ஒரு ஹம்சத் போன்றுதான், சமுதிர தீரத்துல மத்தியத்துல ஒரு ஹம்சம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இவனுடைய லங்காபட்டணம். அதனால என்ன சொல்றார், லங்கைக்கு போற காலத்துல நிறையா நதி பர்வத்தங்கள் அதெல்லாம் இதுக்கு உனக்கு நன்னா உபச்சாரங்களைய பண்ண போறா, உபகாரங்களைய கொடுத்து சாவதானமா எனக்கு மங்களத்தை சொல்லி அனுப்புறா. திவ்ய தேசங்கள் பகவானுடைய கிருப்பை உன் மேல இருக்கிறதுனால உனக்கு அந்தந்த திவ்ய தேசத்துல வருது. லங்கை கூட இந்த அம்சத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட போறது. அப்புறமா அது சொல்ற இடத்துல நன்னா காதுக்கு இம்பான சவுண்ட் வந்துட்டு இருக்கா. அது எப்படி வருதுன்னு கேட்டா இந்த காத்துக்கு அங்கே போட்டிருக்காளே துவஜங்கள் அதெல்லாம் அப்படியே அல்லாடுறதா. ராஜஹம்சி, அது ராஜஹம்சம் லங்காப்பட்டணம், ராஜஹம்சத் மாதிரி சி மாதிரி தெரியுது. ரெக்கே அந்த ராஜஹம்சியான இந்த ஹம்சம் அத்திய சுவாகத்தம் பண்றதுக்காக ராஜஹம்சி வந்துட்டு இருக்காளோ அந்த மாதிரி தெரியுதா அந்த சீன். லங்கா வர்ணனே யாதவ வீரியத்துல ரொம்ப நன்னா பண்ணிருக்கார் சுவாமி தேசிகர். அத்தே அங்கே நீங்க பார்க்கலாம் யாதவ வீரியத்துல அழகா வர்ணனை பண்றார். அது ரொம்ப இருக்கு, ஒன்னொன்னு சொல்ல முடியுமா இல்ல தெரியாது, நாங்க சங்கிப்தமாய்த்தானே பார்க்க போறோம், பார்க்கலாம் என்ன வர்ணன். அதனால லங்கா மார்க்கத்தை சொல்லி சுவேல பர்வத்தத்துக்கு வரைக்கும் வந்து லங்கா பட்டணத்துல அந்த சௌதங்களைய பார்த்து பெரிய ஹம்சி மாதிரி இருக்கிற ராஜஹம்சத் மாதிரி இருக்கிற லங்கா பட்டணம் இன்னொரு ராஜஹம்சி அதனோட அதோட சேர்ந்து கலந்து சந்தோஷப்படுற மாதிரி நீனு போய் அங்கே நிக்க போறேன் சுவேல பர்வத்தத்துல லங்கா மார்க்கத்தை சொல்லி வர்ணனை பண்ணி இந்த முதலா ஆஸ்வாசத்துல அங்கே வரைக்கும் வந்துட்டார் சொல்லுட்டார். நீ அங்க போய் தலுப்பு போறேன், ஆனா சீதா எங்க இருக்கான்னு சொல்லணுமோ இல்லையோ இப்போ நெக்ஸ்ட். சோ சீதா சந்தேஷம் அவளுக்கு தானே ஆஸ்வாசத்தை கொடுத்து சந்தேஷத்தை கொடுத்து கவலைப்படாதேம்மா வந்துட்டு இருக்காரு, இதோ வந்துட்டு இருக்காரு ராமர், உனக்கு இந்த கஷ்ட காலம் நீக்க போறது அனுட்டு ஆஸ்வாசம் கொடுக்கறதுக்காக இவரி அனுப்புறார் அம்மாழ்வார். அதுதான் இந்த கடைசி ஸ்லோகம். தஸ்மின் திருஷ்யா ததனுபவத்தாரு சௌதாவதாதா லங்கா சிந்தோர் மகதி புலினே ராஜகம் சீவலீனா துவமாயாத்தம் பவன தரலைர்யாபதா காபதேசை பக்ஷைஹி அப்யுஞ்சிகமிஷுரிவ ஸ்தாஸ்யதே ஸ்ராவ்யஸ்நாதா. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாணமசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.